சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் மனிதருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களும் வந்ததற்கு சமம் சர்க்கரை நோய் வந்துவிட்டால் சிறுநீரக கோளாறு கால்களில் பிரச்சனை மற்றும் உடலில் சிறிய காயம் ஏற்பட்டாலும் அவ்வளவு சீக்கிரமாக குணமாகாது இதற்கு அடுத்தபடியாக இந்த நோயானது கண்களின் மீதுதான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது டயபெட்டிக் ரெட்டினோபதி எனும் கண் நோய் சர்க்கரை நோயால் தான் ஏற்படுகிறது மேலும் கண் அழுத்த நோய் ஏற்படுகிறது இது பார்வையை எந்தவித அறிகுறியும் இல்லாமல் பறிக்கும் தன்மை கொண்டது பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்கள் சிவந்தும் இமைகள் சற்று வீக்கமாகவும் காணப்படும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு முன்னரே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையும் கர்ப்பிணி பெண்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையும் கண் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும் கண் குறைபாடு ஏற்படாமல் இருக்க சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும் இரத்த அழுத்தம் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிறுநீரக நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் மேலும் மருத்துவரை சரியான காலத்தில் சந்தித்து சோதனை செய்து கொள்ளுதல் அவசியம் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க